இப்போ நம்ம ஆக்கிலோட அதாவது ஆட்டில் முகமது ஆத்திலோட பேரண்ட்ஸ் கூட இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கங்க. ஓகே சொல்லுங்களேன் முகமது ஆத்தில் ஆதில். ஓகே எப்போ கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க? ரெண்டு. ஓகே என்ன காரணத்துக்காக ஆத்தில வந்து கிளாஸில் போட்டீங்க? என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்க தெரியுமா? பிடிவாதம் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து படிப்பு கொஞ்சம் பின்னாடி இருந்தது, அப்புறம் மெமரி கம்மியா இருந்ததா? ரொம்ப ஸ்லோவாதான் இருந்தது. படிப்புல ரொம்ப பிரச்சனை இருந்ததா இல்லை பிடிவாதம் அந்த குணங்கள்ல பிரச்சனை இருந்ததா? எனக்கு வேணும். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான குணங்கள் இருந்தா? பிடிவாத ஒரு வித்தியாசமான குணம் தான். சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஓகே படிப்புல வந்து இந்த படிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இது சுத்தமாவே இல்லாமல். சரி இப்ப நம்ம படிப்புல வந்து 10க்கு எவ்வளவு மார்க் கொடுங்க அப்படின்னு சொன்னா படிப்புக்கு எத்தனை மார்க் முன்னாடி? அந்த அளவுக்கு இருந்தது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இப்ப after tia course க்கு அப்புறமா வாங்குற லெவலுக்கு வந்துட்டாரு. 10க்கு 10 வாங்குற அளவுக்கு. அப்ப வந்து டியா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் ஆதில். கரெக்ட்டா? ஓ உனக்குள்ள என்ன சேஞ்ச் டியா கிளாஸ்க்கு அப்புறமா? உனக்குள்ள என்ன வெச்சுக்கோ கையில வெச்சுக்கோ. உனக்குள்ள என்ன சேஞ்ச் ஸ்டடீஸ்ல? ஸ்டடீஸ்ல உனக்கு படிக்கணும்னு ஆசை வருதா? இப்ப முதல்ல அந்த இது இல்ல, இன்ட்ரஸ்ட் இல்ல. இப்போ உனக்கே தோணுது படிக்கணும்னு தோணுது. ஓகே ஹோம்வொர்க் எல்லாம் பண்றது இன்ட்ரஸ்டா பண்றியா? ஆமா இன்ட்ரஸ்டா பண்ணுவேன். ஓகே ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்காது? மேக்ஸ். மேக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது? ஓகே சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது மேக்ஸ். வரவும் வராது. இப்போ இப்போ நல்லா வரும் மேக்ஸ். உண்மையாமேவா? அதனால நம்பவே முடியல. அம்மா கிட்ட வெரிஃபை பண்ணிக்கிறேன். யார் அப்பா உண்மை சொல்லுவாரா? இந்த கையில வச்சுக்கோங்க. முதல்ல படிக்கிறதுன்னு எவ்வளவு டென்ஷன்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவா? அப்படி படிக்காதனால பக்கத்துல வச்சுக்கோ. படிக்காதனமா அவனுக்கு என்ன சொல்றனா, நம்ம படிக்க சொன்னோம்னாலே அந்த மைண்டே ஏறாது. மைண்டே நம்மள டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. நம்மள டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம டென்ஷன் பண்ணி நமக்கு அவனுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் திட்டி இருக்காங்களா? டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்க எல்லாம் கூப்பிடுவாங்களா? போவான். இவருடைய கெபாசிட்டி என்னவோ அதான் சொல்லியிருக்காங்க. இவர் 5th படிக்கும் போது டியாவில ஜாயின் பண்ணி விட்டானுங்க. ஓகே ஓகே. ரவுண்டான பக்கத்துல இருந்துச்சுங்க. ஓகே ஓகே. அங்க வந்து இவ்வளவு வேணும். முன்னாடி எனக்கு வித்தியாசப்படுத்தி சொல்லணும். முன்னாடி எப்படி இருந்து? ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், ஆனால் ஸ்லோவாக எழுதுவாப்படி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் யோசிப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் அவ்வளோ ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுவாங்க குழந்தைங்க. அப்படியே கிறுக்கிறாப்புல முன்னாடி இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுவாங்க. அந்த அளவு எழுதுவாங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுவாங்க.
இருந்தது. பாஸ்ட்ல நான் நல்லா ஹேண்ட் ரைட்டிங்லாம் பண்ணுவேன், அப்படி இப்போதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். அப்படி அதை படிப்புன்ற ஒரு ஆர்வமே நம்ம பியா கிளாஸுக்கு அப்புறமா வருது. அக்கா விட நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி காட்டுவேன். முதல்ல அந்த போட்டி மனப்பான்மையே இல்லை, மனப்பான்மை வருது வருது. அதான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆக்சுவலி போட்டியிடும் மனப்பான்மை தான் வந்து குழந்தைகிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்கள வந்து மென்மேலும் வளர்த்தும். ஆனால் இங்கே வந்து அந்த அது சென்ஸே இல்லாமல் இருந்திருக்கு. அப்படி அப்படி ஒரு போட்டிக்கே போகாத ஆளாக இருந்திருக்கு அப்படி இல்லை. அது அதான் கூட போட்டியே இப்போ வந்து போட்டி தான், உன்னை விட நான் நல்லா படிப்பேங்கிற போட்டி தான். வெரி குட், வெரி குட். ஃபஸ்ட்டு அடித்தாலும் அடி வாங்கி வர, திருப்பி அடிக்க மாட்டேன். இப்போ வந்து அது இப்போ பதில் கொடுக்குறாரு. திருப்பி பேசுறது எப்படி? முதல்ல நல்லா பேசுவா அப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுவா? அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட பேசுவாங்க, அப்புறம் அதுக்கப்புறமெல்லாம் பேச மாட்டாங்க. இப்போ எல்லாத்தோடையும் பேசுறேன். ஓ, அப்போ எனக்கு வந்து அதிலோட மம்மி சேஞ்சஸாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, நல்லா பேசுற அப்படி ஹேண்ட் ரைட்டிங் முதல்ல நல்லா இருக்கும், ஆனால் ஸ்லோவாக எழுதுவா அப்படி. இப்போ ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதுறாங்க. பிடிவாத குணம் இல்லை. அக்கா கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு முதல்ல அந்த கம்பீட் பண்ணுற நேச்சரே இல்லை. இப்போ கம்பீட் பண்ணி நான் உன்னை விட நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி அக்கா கிட்டேயே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கா அப்படி. ஸோ படிப்பில் நல்ல டிஃப்ரென்ஸ் இவங்களுக்கு தெரியுது. ஏதாவது டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்களா உங்ககிட்ட வித்தியாசம் இருக்கு? எந்த டீச்சர் சொன்னாங்க? எந்த சப்ஜெக்ட் டீச்சர் சொன்னாங்க? போது சூப்பர்ப் மேனாக இருந்திருப்பா அப்படி இல்லையா? அதில் வந்து சூப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பா அப்படி. இப்போ அது மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் வந்து டியானால் நடந்திருக்கு. டியாங்கிற கிளாஸ் இல்லைன்னா, நமக்கு கிடைக்கலன்னா ஆதில் வந்து எப்படி இருந்திருப்பா அப்படி? ஃப்யூச்சரில் பெரிய குழந்தையாகி வேலைக்கெல்லாம் போகிற பையனாக இருக்கும்போது என்னென்னலாம் இழந்திருப்பா அப்படி? வாழ்க்கையில் எல்லாமே இழந்த மாதிரி இருக்கேன். பெரிய விஷயம்தான் இல்லைங்களா? பிடிவாத குணம் குழந்தைகிட்ட இருக்கிறது சின்ன வயசுல வந்து அது நல்ல விஷயமா தோணும், ஆனா பெருசாக பெருசாக எல்லாத்துக்கும் பிடிவாதம் பண்ணும்போது அது வந்து முதல்ல வீட்டை ஸ்பாயில் பண்ணும், அதுக்கப்புறம் சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணும். ஸோ அவங்க அம்மா கரெக்டாக சொன்னாங்க, எல்லாமே இழந்திருப்பான், அந்த டியா கிளாஸ்ன்னு இல்லைன்னா எல்லாமே இழந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா, நமக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம குழந்தைகள் இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், ஆமா. ஒவ்வொரு பேரண்டோட ஆசையுமே தன்னோட குழந்தை தானா தன் காலிலேயே நிக்கணுங்கிறது தான். அது நடந்துட்டாலே போதும் பேரண்ட்டுக்கு. உதவி செஞ்சு நல்லபடியா இருக்கணும். உதவி பண்ற மனப்பான்மையில ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அதுல இல்லை, எப்பவுமே தம்பி பண்ணுவோம் அப்படி. ஓகே, நம்ம அதை பழக்கி இருக்கிறோம். ஓகே, அதுல இந்த ஓகே. ஏன் அதை நான் எடுத்து கேட்டேன் அப்படின்னா, இந்த சிப்ளிங் கூட ஃபைட்டு அதெல்லாம் மேஜிக் மாதிரி மாறும். இந்த கிளாஸுக்கு வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க ரெண்டு பேரும் என்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணுறாங்க மேடம், ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருக்காங்க வீட்டில் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிப்ளிங் ஃபைட்டே வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னா என்னென்ன மறந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அன்பு வந்துடும், தன்னோட கூட பிறந்தவங்க கூட வந்து ரொம்ப அன்பு வந்துடும். அதேமாதிரி அவங்கள ரொம்ப கேர் பண்ணுவாங்க, வீட்டில் அம்மா அப்பாவை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும். இதெல்லாம் வந்து கிளாஸில் சொல்லி கொடுக்கறதெல்லாம் இல்லை, இதெல்லாமே அந்த குழந்தைகளுக்கு மேஜிக் மாதிரி வரும். அதனால தான் நான் அந்த பேரண்ட் கிட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ டியா கிளாஸ்னால ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ டியாக் மார்க் கொடுங்கன்னு எவ்வளோ கொடுப்பீங்க? பத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10 மார்க் கொடுப்பீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்ங்க.